ஒரு ஊரில் 1000 கார்கள் இருக்குது, அதில் ஒரு 10 கார்களுடைய என்ஜின் மட்டும் பழுதடையுது அப்படின்னா ஏதோ ஒரு சாதாரண காரணம் அல்லது உற்பத்தியில் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 1000 கார்களில் 700-800 மேற்பட்ட கார்கள் என்ஜின் பழுதடைஞ்சு போகுது, உடனடியாக சீக்கிரமாகவே பழுதடைஞ்சு போகுது, மீதி இருக்கக்கூடிய கார்களும் விரைவில் பழுதடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ பொதுவாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இத்தனை கார்களும் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த பொருள் எரிபொருளாக இருக்க முடியும், எரிபொருள் இருக்கக்கூடிய கலப்படமோ அல்லது எரிபொருள் வந்துட்டு இந்த காருக்கு பயன்படுத்த வேண்டிய எரிபொருளை விட்டுவிட்டு வேறொரு எரிபொருளை பயன்படுத்துவதோ காரணமாக அமையலாம் இல்லையா. அதே மாதிரி தான் 1970 பிறகு இருக்கக்கூடிய சந்ததியினர், வாழக்கூடிய சந்ததியினர் வந்துட்டு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 70-80% மேற்பட்ட நபர்கள் சில குறிப்பிட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு பிஹெச்சில் போய் சக்கர மாத்திரைக்கு ப்ரெஷர் மாத்திரை நிற்கலாம், அல்லது ஒரு ஃபார்மசியில் போய் நிற்பாங்க. இன்னொரு குரூப் வந்துட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, இன்னொரு குரூப் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி, இன்னொரு குரூப் வந்து ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த மக்கள் தொகை அங்கங்கே ஸ்பிளிட் ஆகி தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காரணம் என்ன, இத்தனை பேரையும் அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு அல்லது வாழ்வியல் முறை குறைபாடுகளுக்கு உள்ளாக்கிய காரணம் என்ன அப்படின்னா எரிபொருள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எரிபொருள். அந்த எரிபொருளாக அந்த எரிபொருளில் ஏற்பட்ட தவறு என்ன, பல தவறுகள் நடந்திருக்கு. அதில் பிரதானமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளினுடைய தவறு பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அடுத்து வர தலைமுறையாவது நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற அத்தியாவசியத்திலும் அவசரத்திலையும் நம்ம இருப்பதனால இந்த வீடியோக்கள்லாம் நம்ம உடனடியாக பண்ண வேண்டியிருக்குது. வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கான ஒரு வாழ்நாள் தீர்வு பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். நாம் என்ன உணவு உட்கொள்ளுகிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். கடந்த 20-30 ஆண்டுகளாக உட்கொள்ளப்பட்ட ஒரே உணவு என்ன அப்படின்னா அரிசி உணவு. அதுவும் என்ன அரிசி உணவுனா பாலிஷ்டு ரைஸ் உணவுகள், பட்டை தீட்டப்பட்ட அரிசி உணவுகள். இதுதான் நம்ம 20-30 ஆண்டுகளாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். இந்த ஒரே ஒரு தவறு என்ன மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். மூட்டு வலிக்கு முக்கிய காரணம், சக்கரவியாதிக்கு மிக முக்கியமான காரணம், இரத்த குழாயில் அடைப்புகளுக்கு மிக முக்கியமான காரணம், மலச்சிக்கல் மலக்குடல் சரியாக இயங்காமல் போனதற்கு முக்கியமான காரணம் இந்த பாலிஷ்டு ரைஸ் நாம் சொல்ல முடியும். இந்த நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க அரிசி அரிசியே கிடையாது, அது அரிசியே கிடையாது, ஒரிஜினல் அரிசி வேறு, இன்றைக்கி நாம் உட்கொண்டு இருக்கக்கூடிய அரிசி வேறு. இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மலச்சிக்கலுக்கான வாழ்நாள் தீர்வு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த வீடியோவில் மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டது இந்த பாலிஷ் போடப்பட்ட வெள்ளை அரிசினால் அது வந்து ஒரு பசை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி மலக்குடல் உள்பகுதி முழுவதும் ஒட்டி கொள்வதனால் அது வெளியில் மலமாக வெளியேறுவதில் சிக்கல் இருக்கிறது, அதுதான் பெரும்பாலான மலச்சிக்கல் மூலம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் பல பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதுதான், அப்போ வேறு என்ன அரிசி நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்க, கேரள ரைஸ் சாப்பிடவா அல்லது கைக்குத்தல் அரிசின்னு விற்கிறாங்க அது சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஒரிஜினல் அரிசி என்ன, என்ன நம்ம சாப்பிடணும், அதை ஈஸியாக நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சக்கரவியாதி வராமல் பாதுகாத்துக்கொள்ளும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும், மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். இதே உணவு முறையை நீங்கள் ஆசை ஆசையாக வளர்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உணவு முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் பழக்கம் செய்வதன் மூலமாக வருங்காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து சேர்த்து வைப்பதை விட அதை காட்டிலும் மேன்மையான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னென்னா இந்த பாலிஷ் போடாத அரிசியை ஒரு குழந்தை உட்கொண்டுட்டு வருது அப்படின்னா எந்த வயது வந்தாலும் அந்த குழந்தைக்கு இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த குழந்தைக்கு மூட்டு தேய்மானம் அல்லது மூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடு இந்த எண்ணெய் பசை வற்றி போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி சாப்பிட்ற குழந்தைக்கு மலச்சிக்கல் போன்ற குடல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆகவே நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது நாம் சாப்பிட்றக்கூடிய அரிசி எங்கேருந்து வருது, என்ன ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் நெல். இப்போ நெல் எப்படி இருக்குது,
மேலே ஒரு மேலுறையோடு இருக்கக்கூடிய ஒரு தானியம். இப்போ இந்த நெல் என்ன நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரா நெல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பழங்காலங்களில் இவை வந்துட்டு அவித்து அதை வேக வைக்கப்பட்டு பிறகு காய வைக்கப்பட்டு அதன் பிறகு வந்துட்டு உரலில் போட்டு குத்தி அந்த குத்தும் பொழுது வரக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த மேல் உரை தவிடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மேல் உரை பிரிஞ்சு போயிடும். உள்ள இருக்கிற அரிசியை வந்துட்டு எடுத்து உணவாக பயன்படுத்தப்பட்டது. இதுதான் ஒரிஜினல் அரிசி. அந்த அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னா, பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த அரிசி நான் காட்டுறேன். இப்போது இதே அரிசி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அந்த மேல் உரைக்கும் உள்ள தவிட்டு பகுதிக்கும் உள்ள ஒரு மேல் உரை இருக்கும். அது ஒரு பழுப்பு நிறமான கோட், ஒரு மேல் உள்ளுரை. இந்த உள்ளுரை என்ன அப்படின்னா, அதுதான் ரைஸ் பிரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைஸ் பிரானை அழகாக நம்ம செதுக்கிட்டு பாலிஷ் போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்குமே உதவாத வெறும் மாவுச்சத்து அதை மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம அரிசி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் அரிசி விட கொடூரமானது, அபாயகரமானது இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெறும் மாவுச்சத்தை மட்டும் சாப்பிட்றது. கடவுளே சொல்லிட்டார், கடவுள் அந்த 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 இதை படைக்கும் பொழுதே இது இப்படி தான் சாப்பிட்ணுன்ற நீதியோடு தான் இது படைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை நம்ம வசதிக்கு ஏற்ப அதை பிரிச்சிட்டோம். அதை வந்து அந்த அரிசியினுடைய தனித்துவத்தை நம்ம அழித்து ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளாக உள்ளாக்கி சாப்பிட்டதன் விளைவு தான் இது. சரி, அப்படி என்ன தான் சார் இருக்குது இந்த ரைஸ் பிராண்டில் அப்படின்னா, இன்றைக்கி விளம்பரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ் பிராண்ட் ஆயில் லிட்டர் வந்துட்டு பல நூற்றுக்கணக்கான ரூபாய்கள். நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற ஆயிலை விட அது ரொம்ப காஸ்ட்லி. அது அதை என்ன சொல்கிறான், ரைஸ் பிரான் ஆயில். அந்த இந்த உள் மேலுரை நீக்கினதுக்கப்புறம் அந்த உள்ளுரை இருக்குது பார்த்திங்களா, பாலிஷ் போடுறாங்க பாருங்கள், இந்த பாலிஷ் போடும்போது ஒரு தவிடு வெளியே வரும், அதுதான் ரைஸ் பிரான். இந்த ரைஸ் பிரான் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஆயில் எடுத்து அந்த ஆயில் இன்றைக்கி மிகப்பெரிய வணிகமாக்கப்படுகிறது. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூட்டுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, இதய நோய் வராது, சக்கரை வராது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதை போய் வாங்கி மக்கள் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்த ரைஸ் பிரான் என்று சொல்லக்கூடிய இந்த உள் உரை, அதாவது நம்ம எதை நீக்கிறோமோ, எதை தூக்கி போடுறோமோ, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு சத்து, தயமின், தாய்ப்பால் இருக்கக்கூடிய ஒரு சத்து அந்த ரைஸ் பிரானில் நம்ம நீக்கி தூக்கி போடுறோமே அந்த உள் உரையில் இருக்குது. நம்ம பாலிஷ் போடும்போது வெளியேறக்கூடிய இந்த பிராண்டில் தான் இந்த விட்டமின்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஆயில் இருக்குது, எண்ணெய் அதில் இருக்குது. இந்த எண்ணெய் மூட்டுக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்லது, மூட்டு தேயாமல் இருப்பதற்கு மிக மிக அத்தியாவசியமானது இந்த ஆயில். இன்னும் அதில் ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் என்னென்னா, ஃபைபர், நார்ச்சத்து. ஏன்னா நார்ச்சத்து இல்லைன்னா அந்த குடல் எங்கவே எங்காது. இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகளில் நார்ச்சத்தே கிடையாது. இட்லி தோசை, திரும்ப மத்தியானம் பாலிஷ் ரைஸ், திரும்ப நைட் இட்லி தோசை சாப்பாடு, டெய்லி இதே தான். நார்ச்சத்து 1-2% கூட கிடைக்கிறது இல்லை. இந்த நார்ச்சத்து இல்லாமல் போனதுனால வந்த பல நோய்களில் மிக முக்கியமான ஒன்று மலக்குடல் அலர்ஜி, மலக்குடல் புண்ணு, மலக்குடல் ஹெமரோய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலம், மலச்சிக்கல், அட் த சேம் டைம் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், மற்ற ஜீரண சம்மந்தமாக வந்த நோய்கள் அனைத்துக்குமே இந்த ஃபைபர் எல்லாம் போனது தான். ஆனால் இந்த அரிசியினுடைய இந்த மேல் பழுப்பு உரையில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபைபர் இருக்குது. ஒரு கப் ரைஸில் 5-10 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஒரு நபருக்கே 25-30 grams ஆஃப் ஃபைபர் ஒரு நாளைக்கு இருந்தால் போதும். ஆனால் இந்த நல்ல ரைஸில், அதாவது பாலிஷ் போடாத ரைஸில் 5 grams ஃபைபர் இருக்குது அப்படின்னா, அதே ஒரு கப் பாலிஷ் போட்ட நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கிற அந்த ரைஸில் 1 gram ஃபைபரை கூட கண்டுபிடிக்க முடியாது. இது நான் நியூட்ரிஷன் வேல்யூவை சொல்கிறேன். ஸோ கைக்குத்தல் அரிசி அல்லது பாலிஷ்ட் ரைஸ் எடுப்பது மட்டும்தான் ஒரிஜினல் அரிசியாக இருக்க முடியுமா தவிர, இன்றைக்கி நம்ம பயன்பாட்டுக்கு எளிதாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்குது, அல்லது வந்து வச்ச பிளேட்டில் வச்ச உடனே மல்லிகைப்பூ மாதிரி எப்படி பூத்த மாதிரி இருக்குது என்பதையெல்லாம் வச்சுக்கிட்டு, இதுதான் கௌரவம், இதுதான் ப்ரெஸ்டீஜின்னு நினச்சி ஒரு 30 ஆண்டு காலமாக 2 சந்ததியை முற்றிலும் அழித்து ஒழித்தாயிற்று. மருந்துகளுக்காகவே அடிமையாகி தங்கள் வியர்வை ரத்தமாக சிந்தி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் இன்றைக்கி மருந்து கடைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எங்களை போன்ற மருத்துவர்களுக்குமே கொடுத்து கொடுத்து தீர்த்து போன ஒரு சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் இன்றைக்கி அத்தியாவசியமான தேவை இந்த பாலிஷ்டு ரைஸை பயன்பாட்டிலேருந்து தூக்கி போட்டுட்டு பாலிஷ் போடாத ரைஸ் எடுத்துக்கிறது தான்.
ஓகே, இப்போது நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, எங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் இந்த பாலிஷ்ட் ரைஸ் வந்துட்டு நல்லது கிடையாது, பாலிஷ் போடாத அரிசி தான் சாப்பிட்ணுன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்கே கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல, கேட்குற இடத்துல எல்லாம் எங்களுக்கு சரியானபடி கைட் பண்ண மாட்டாங்க, அல்லது நாங்கள் இருக்கிற டவுனில் சிட்டியில் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். கைக்குத்தல் அரிசினே விற்கிறாங்க, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வாங்குகிற அந்த அரிசியோட ஒரு 20 ருபீஸ் பர் கேஜி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் நான் சொல்கிறேன். உங்கள் ஊர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வில்லேஜ், ஏதாவது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு மாதம் ஒரு முறை போங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோ ரைஸ் தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அங்கே போய் ஒரு ரைஸ் மில், மாடர்ன் ரைஸ் மில் கிடையாது, ஒரு நார்மல் பழைய டைப் ரைஸ் மில் கண்டிப்பாக எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது. ஏன்னா அந்த கிராமத்து விவசாயிகள்லாம் நெல் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் தான் அரைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி ரைஸ் மில்லு கண்டிப்பாக எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் போடாத அரிசி எனக்கு வேணும், இந்த குறிப்பிட்ட நெல் ரகத்துலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த முறை தான் ஃபாலோ பண்ணி நானும் என்னை சார்ந்த மற்ற என்னோடய பேஷண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஈஸியான மெத்தட். விவசாயிகள்கிட்டேருந்து நீங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணுற ஒரு நல்ல புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல அரிசியை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியும் ஏற்படும். அதனால் அருகிலுள்ள கிராமங்களை போய் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமோ அல்லது ரைஸ் மில்லையோ வாங்கிக்கோங்க. இதை காட்டிலும் ஒரு எளிமையான வழியோ அல்லது இதை விட வேறு ஒரு வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க ஈஸி அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கிடையாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த பாலிஷ்ட் ரைஸ் எப்படி இருக்கும், இந்த பாலிஷ் போடாத அரிசி, ரைஸ் மில்லில் வாங்குகிற பாலிஷ் போடாத அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த பட்டை தீட்டப்படாத அரிசியினுடைய நன்மைகள், நாம் இப்போ சாப்பிட்டுட்ருக்கிற பாலிஷ்டு ரைஸ், ஒயிட் ரைஸ், இதில் இருக்கக்கூடிய நோய்கள், இதனால் வரக்கூடிய விளைவுகள் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த பட்டை தீட்டப்பட்ட பாலிஷ்டு ரைஸுக்கும் பட்டை தீட்டப்படாத இந்த ரைஸ் பிரான் என்று சொல்லக்கூடிய இந்த பழுப்பு நிறை நிற உரை நீக்கப்படாத அரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், இது பாலிஷ்டு ரைஸ், இந்த மாதிரியான ஒயிட் ரைஸ் தான் நீங்கள் பயன்படுத்திகிட்ருக்கிறீங்க. இந்த ரைஸ் வந்துட்டு மேலுரை என்று சொல்லப்படக்கூடிய தவிடு நீக்கப்பட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுரை, அதாவது ரைஸ் பிரான், அதையும் நீக்கப்பட்டு வெறும் உள்ள அந்த மாவுச்சத்து என்று சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் மட்டும் உள்ள அரிசி. இதை தான் ஒரு 20-30 ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். வேற இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டப்படாத அரிசி, பாலிஷ்ட் போடப்படாத அரிசி, இது உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வராது. சமைத்ததற்கு பிறகு உங்களுடைய சாதமும் வந்துட்டு பியூர் ஒயிட்டாக இருக்காது, சற்றே மங்கலான பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். இந்த பழுப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய இந்த மேலுரை, இந்த ரைஸினுடைய மேலுரை, இதை வந்து நம்ம பாலிஷ் அப்படின்ற பேரில் அதை முற்றிலும் செதுக்கி நீக்கிட்டு அதை வந்து தனியாக ரைஸ் பிரான் அப்படின்னு அதில் அதை தனியாக வியாபார பொருளாக ஆக்கப்பட்டு எண்ணெயாக மாற்றப்படுகிறது. இது வந்து ஒரு இதுதான் ஒரு ஃபுல் ரைஸ், ஒரு ஹோல் ரைஸ் அப்படின்னா இந்த ரைஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை நம்ம ஃபுல் ரைஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது, ஏன்னா இதில் என்ன இல்லை, இந்த ரைஸ் பிரான் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரைஸ் பிரான், பட்டை தீட்டப்படாத அரிசியில் இருக்கக்கூடிய இந்த பழுப்பு நிற சுவர் தான் நம்ம மூட்டுக்கு தேவையான எண்ணெயாகவும் நம்மளுக்கு வந்து சக்கர வியாதி, பேட் கொலஸ்ட்ரால் போன்ற இதய நோய்கள் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு கூட இந்த அரிசி பயன்படுகின்றது. ஸோ இந்த அரிசி கைக்குத்தல் அரிசி கிடையாது, இது நார்மல் ரைஸ் மில்ல அரைத்த நெல் தான், ஆனால் பாலிஷ் போடப்படாத அரிசி. ஸோ இந்த அரிசியை நீங்கள் எளிமையாக வாங்கி கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருகில் உள்ள கிராமங்களில் போய் ரைஸ் மில்ல நீங்கள் தொடர்பு கொண்டாலோ அல்லது விவசாயிகளை தொடர்பு கொண்டாலோ இந்த அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமானாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த பாலிஷ்டு ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கௌரவமான பிரஸ்டீஜியான உணவு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் பரப்பப்படுகிறது. ஸோ இது வந்து அரிசின்னு சொல்கிறதே ஒரு உலகளவிலான ஒரு முட்டாள்தனம். இது பியூர் ரைஸ், ஒரிஜினல் ரைஸ்னால் இது தான், பழுப்பு நிறத்தில் இருக்கணும் ரைஸ் கண்டிப்பாக. ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தூக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ரைஸ் எடுக்கிறதுனால நமக்கு குறைந்த அளவு உட்கொண்டாலே நல்ல ஒரு உடல் திறன் கிடைக்கும், அதே சமயத்தில் குறைந்த அளவு உட்கொண்டாலே உங்களுக்கு பசி ஆறும் தன்மை உங்களுக்கு இருக்கும். இந்த பாலிஷ்ட் ரைஸ், இந்த நான் பாலிஷ்டு அதாவது இந்த பழுப்பு நிற அரிசி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கஞ்சி வடித்துட்டு பயன்படுத்துறது நல்லது. வேற எது பயன்படுத்தினாலும் கஞ்சி வடிச்சிட்டு பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. பட் இதை அரிசியாகவே நான்
எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ இந்த அரிசி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. தொடர்ந்து மற்ற விவரங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த பாலிஷ் போடாத அரிசினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாக பசி ஆறும். இப்போ நீங்கள் பாலிஷ் போட்ட அரிசி வந்து சாம்பாருக்கு ஒரு டைம், அப்புறம் ரசம் ஒரு டைம், மோருக்கு ஒரு டைம், எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு அந்த பசி ஆறக்கூடிய திருப்தி வராது. நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும். பட் வேறேஸ் நீங்கள் அந்த பாலிஷ் போடாத அரிசி, ரைஸ் மில்லேருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பசி ஆறும். கிவ்ஸ் குட் செட்டாயிட்டி, திருப்தி நல்லா கொடுக்கும். ஸோ நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக எடுத்தால் சத்துக்குறை வந்துருமா சார்னா, கண்டிப்பாக சத்துக்குறை வராது, டெஃபினட்டாக. ஏன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இந்த அரிசினால் வரக்கூடிய சத்து பெரும்பாலும் தேவைப்படுறதே இல்லை. ஸோ குறைபாட்டினால் வந்த நோய்கள்னு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உள்ள நோய்கள்லாம் நிறைவினால் வந்த நோய்கள் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ குவான்டிட்டி கம்மியாக எடுக்கலாம், பசி நல்லா ஆறும். த ஃபஸ்ட் மெயின் பெனிஃபிட் ஆஃப் டேக்கிங் அண்ட் நான் பாலிஷ்ட் ரைஸ். செகண்டு, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி போன்றவை வரவே வராது. ஏன்னா அதில் வந்து மூட்டுக்கு தேவையான நல்ல எண்ணெய் பசைகள் இருக்கிறதுனால, மினரல்ஸ் இருக்கிறதுனால மூட்டுக்கும், மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய எண்ணெய்க்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம், இந்த எண்ணெய்க்கும் மிகச்சிறந்த ஒரு சோர்ஸ் வந்துட்டு இந்த பாலிஷ் போடாத அரிசியில் இருக்குது. மூன்றாவது, நல்ல ஃபைபர், அற்புதமான நார்ச்சத்து இருக்குது. ஒரு கப் ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு தேவையான நார்ச்சத்தில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த குடல் தொடர்பான, மலச்சிக்கல் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்க முடியும். நான்காவது, மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜீரண குறைபாட்டினால் வரக்கூடிய இந்த நோய்கள் வந்துட்டு வராமல் பாதுகாக்க முடியும். அடுத்து, நான் பாலிஷ்டு இந்த பாலிஷ் போடாத எடுக்கக்கூடிய அரிசியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பேட் கொலஸ்ட்ரால், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துட்டு உடலில் சேராமல் பாதுகாத்துக்கொள்ளும். அதன் காரணமாக இருதய நோய் வராமல் இருக்கும், இரத்த குழாய் அடைப்புகள் போன்றவை வராமல் பாதுகாக்க முடியும். உடல் பருமனை கட்டுக்குட்டில் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்தா ரொம்ப வெயிட்டு 80 கிலோ 90 கிலோ இருப்பாங்க. அவங்க கடந்த 20 வருடம் என்ன சார் சாப்பிட்ருப்பாங்கன்னா, பிறந்ததுலேருந்தே இந்த பாலிஷ் போட்ட அரிசினால் வந்த உணவுகள் மட்டுமே சாப்பிட்ருப்பாங்க. ஸோ உடல் பருமன், ஸோ இது போன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மோசமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவான இந்த அரிசியை ஒரிஜினாலிட்டியிலிருந்து மாறாமல் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். இது ஒன்றை நாம் செய்ய முடியவில்லை என்றால், இல்லை சார் இதை கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது, ஆனால் இதையெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வரதில் பல நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நாம் மருத்துவமனைகளுக்கும் மருந்தகங்களுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஸோ என்னுடைய விருப்பமும், உங்களிடத்தில் நான் என்னுடைய வேண்டுகோளும், இந்த எய்ம் மூலமாக செய்யப்படக்கூடிய பணிகள் எல்லாமே தடுப்பு முறை மருத்துவமாகவும், நம் மக்கள் எதிலெல்லாம் குறைபட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தவறி இருக்கிறார்களோ அதை நெறிப்படுத்துவதற்கான ஒரு முழு நேர நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த நான் பாலிஷ்ட் ரைஸ் அல்லது இந்த பட்டை தீட்டப்படாத பழுப்பு நிற அரிசி எடுத்துக்கொள்வதற்கு உடனடியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான வேலை, அதுபோன்ற பாலிஷ் போடாத அரிசி நீங்கள் எங்காவது தேடி சென்று வாங்குவதுதான். உங்கள் குழந்தைகளுக்கும், அக்கம் பக்கத்தினர், உங்கள் உறவினர்கள் யாரையெல்லாம் நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அரிசியையும், இந்த உணவையும், இந்த வீடியோவையும் நீங்கள் பகிருங்கள். அவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். நலமான வளமான வாழ்க்கை வாழ எய்ம் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி.